இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது பிறக்க போகும் 2022 ஆண்டில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்கிய ஆனந்த கஞ்சி பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்கிய ஆனந்த் கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் ஜோதிடத்தில் விருச்சக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி கணித்துள்ளார். மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் அனைத்தை பற்றியும் இந்த உடல் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2021 ஆண்டு முடிய போகிறது. புத்தாண்டு பிறக்க போகிறது. புதிதாக பிறக்க போகும் இந்த 2022 ஆண்டிலாவது விருச்சராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்டவை. அதாவது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் 25 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். 2022 ஆண்டில் கால புருஷ தத்துவப்படி சனி பகவான் 10th இடமான மகர ராசியிலும் 11th வீடான கும்பராசிக்கும் செல்கிறார். தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அபிசாரமாக சென்று மீனம் ராசியில் அமரப்போகிறார். அதன் பின்னர் வக்கரமடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார். ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசியில் இருந்து மேச ராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார். செவ்வாய் பகவானை ராசியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களே, உங்களுக்கு பிறக்க போகும் 2022 ஆண்டு புத்தாண்டு நிறைய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறதுங்க. அதாவது பல ஆண்டு காலமாகவே கஷ்டத்தை அனுபவித்து வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்றே சொல்லலாம். ஜென்ம கேது 7th இடத்து ராகுவினால் நிறைய தொல்லைகளையும் சங்கடங்களையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு குரு சனியால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அதே போன்று இதுவரை வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. மேலும் அரசு ஊழியர்களுக்கு ப்ரொமோஷன் மற்றும் பதவி உயர்வு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். அதே போன்று திருமண சுப காரியங்கள் நடைபெறுங்க. மடம் விரும்பிய வாழ்க்கை கைகூடி வரும். காதல் கைகூடி பெற்றோர்கள் ஆசையுடன் திருமணம் நடைபெறும். குருவின் புண்ணியத்தால் புத்திர பாக்கியம் கைகூடி வரப்போகிறது. சிலருக்கு 2nd திருமணம் சாத்தியமாக முடியுங்க. வெளிநாட்டு யோகமும் கைகூடி வரப்போகிறது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்வி யோகங்கள் கைகூடி வரப்போகிறதுங்க. குருவின் ஆசையுடன் கல்வியை சிறப்பாக தடைகளின்றி முடிப்பீர்கள். 2022 ஆண்டு நினைத்தது நிறைவேறும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமைந்துள்ளது. அதே போன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் சூரியன் 2nd இடத்தில் இருப்பதால் சம்பளம் அதிகரிக்குங்க. அதே போன்று அப்பாவின் மூலம் பண வரவு உண்டாகும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இதனால் அதிகார பதவி கிடைக்குங்க. சிலருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் புதன் 2nd இடத்தில் இருப்பதால் வாக்கு வன்மை அதிகரிக்கும். அதாவது கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. அதே போன்று மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வரும். குரு உங்கள் ராசிக்கு 4th இடத்தில் இருப்பதால் சொத்துக்கள் சேர்க்கை அதிகரிக்கும். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதே போன்று சுக்கிரன் 3rd இடத்தில் இருப்பதால் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் நிலை உண்டாகுங்க. பொதுவாகவே பயணம் செய்யும் போது உங்கள் உடைமைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். திடீர் பண வரவு அதிகரிக்குங்க. சனி உங்கள் ராசிக்கு 3rd இடத்தில் இருப்பதால் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் சூழ்நிலை உண்டாகலாம். அதே போன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசிக்கு 7th இடத்தில் இருப்பதால் உறவினர்கள் நன்மை உண்டாகும். கேது உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் மனதில் கடவுள் பக்தி அதிகரிக்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மேலும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பேச்சாகக்கூடிய சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல வழிகளில் யோகமான பலன்களை பெற்றிட முடியுங்க. இதுவரை கடின முயற்சி செய்து பெரிய அளவில் வெற்றியோ நற்பலனோ கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி உங்களின் முயற்சிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே போன்று கட்டுமானம், இரும்பு, போக்குவரத்து, ஆபரண செய்தல், விற்றல் போன்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உத்தியோகத்தில் புதிய திட்டங்களை முயற்சி செய்தல் போன்ற விஷயங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மேலும் வீடு, மனை, வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும்.
நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. அதே போன்று இந்த காலகட்டத்தில் சேமிப்பு பெருகும், சுப காரியத்திற்கான முயற்சிகள் வெற்றியடையும். பிறக்க போகும் புத்தாண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நல்ல செயலாக இருக்க போகிறதுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மறையாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்கிறது. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்க கொடுங்க. கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடித்து செல்ல வேண்டுங்க. அதே போன்று காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை எளிதில் முடிந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மற்றும் அன்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பயணமும் அதனால் ஆதாயமும் உண்டாகலாம். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். மேலும் வாகனத்தில் செல்லும்போது பொதுவாகவே சற்று கவனம் தேவை. அதே போன்று பயணத்தின் போது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டுங்க. மேலும் தாய் மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க. உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அதே போன்று அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க. அதாவது பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்குங்க. சிலருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாதமாகவே இந்த மாதம் அமையப்போகிறது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. மேலும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. பொதுவாகவே பணியிடத்தில் சக ஊழியரும் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே போன்று மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். அதே போன்று 2022 பிறக்கப் போகும் நிலையில் மகர ராசிக்கு புதன் செல்கிறார். இதன் விளைவாக உடன்பிறப்புகள் வழியே நல்ல ஒரு சம்பவம் நடைபெறுங்க. படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் சகோதரர்களுக்கு இப்பொழுது வீடு தேடி வேலைவாய்ப்பு வரலாம். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உயர் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புதிய வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பாதியில் நின்ற கட்டடப் பணியை மீண்டும் தொடர்வீர்கள். அதே போன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். மேலும் சவாலான காரியங்களை எளிதில் முடித்து சாதனை நிகழ்த்தும் விதத்தில் கிரக நிலைகள் இருக்கின்றன. அதாவது உங்களது கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறதுங்க. அதே போன்று தனுசு ராசிக்கு சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் இதன் விளைவாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். மேலும் வாழ்க்கை துணை படித்து முடித்தும் வேலையில்லாமல் இருக்கிறார்களே என்று கவலை மாறுங்க. அதாவது பிறக்க போகும் 2022 நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக செய்த ஏற்பாடுகள் பலன் தரும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்டபடியே உங்களது காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பிள்ளைகள் தங்கள் பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்வார்கள். அதாவது நல்ல சம்பவங்களும் சுப விரயங்களும் ஏற்படும் நேரமாக இருக்கிறதுங்க. அதே போன்று தனுசு ராசிக்கு புதன் வக்கர இயக்கத்தில் வருவதால் உங்கள் ராசிக்கு அஷ்ட லாப அத்வைதனவர் புதன் பகவான். அவர் தனஸ்தனத்திற்கு வரும் இந்த நேரத்தில் தன வரவு தாராளமாக வந்து சேரும். அதே போன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து தனித்து இயங்க முற்படுவீர்கள். அதாவது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்று முயற்சி கைகூடி வருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பர். மேலும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்குங்க. உங்களது செய்தொழில்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் 4, 5, 6, 7, 8 மற்றும் 12. இந்த நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் 3 ஜனவரி. இந்த நாளில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மேலும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் 2022 ஒரு சில இடங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.